வணக்கம் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்குங்க என் பேர் காயத்ரி தேவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட செவ்வாய்கிழமையோட ஈவினிங் ரொட்டீன் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா வெள்ளி செவ்வாயோட என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்துருப்பீங்க அதுவே வந்துட்டு ஈவினிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பட் செவ்வாய் வழியோட ஃபுல் டே நான் ரொட்டின் கொண்டு போயிருக்கேன் பட் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம காட்டியிருக்கிற மாதிரி ஈவினிங் இவ்வளோ டீட்டெயில் நான் காட்டியிருக்கேனான்னு தெரியாதே நான் காலையிலேயே எல்லாமே இதெல்லாமே காட்டி முடிச்சிருவோம் அப்படிங்கிறனால ஈவினிங் வந்து நான் அவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்க மாட்டேன் காலையில் எப்போ போல் மா கோலம் போட்டிருந்தேன் வெளியே வந்து காவி வச்சு கோலம் போட்டிருந்தேன் உருளைக்கெல்லாம் பூ மாற்றிருந்தேன் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் வெளியே உருளைக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க வெளியே உருளைக்கு எவ்வளோ நாளைக்கு ஒருக்காக மாற்றிவிங்க அந்த பூவை பொறுத்து பூ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு அது நல்லா இருந்தாலும் விட்டுருவேன் ஒருவேளை பூ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் மாற்றிடுவேன் இன்னொன்று என்னென்னா எங்கள் இதில் வந்து அந்த காக்கா வந்து தண்ணியை குடிச்சு ஏதாச்சும் உள்ளே போட்டு போயிடும் ஏதாச்சும் உள்ளே போட்டு போயிடுச்சினாலும் வந்து தண்ணியை வந்து கழிவிட்டு புது தண்ணி வந்து மாற்றிடுவேன் நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன் பட் அதை கழுவுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பெரிய கல் இல்லையா அதனால கல் அவ்வளோ தூரம் சார்ஜ் கழுவது கஷ்டம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு நைன்டி நான் வந்து சோப் போட்டு தான் நல்லா கழுவி வச்சிருவேன் இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை பட் வந்து மாலையிலே எதுவும் போடல வீட்லேயே ரோஸ் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறனால ரோஸை வச்சே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வாடுறது கிடையாது நம்ம உருளியில் போட்டுருக்கோம் பார்த்திங்களா அதுவும் வந்து வாடவே வாடாது நம்மளாம் எடுத்து போட்டாதான் பட் நான் சாமி ரூமில் இருக்கிறது வந்து டெய்லியுமே வந்து பூவை வந்து மாற்றிடுவேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு நான் எடுத்து நான் அடிக்கையே வைக்கல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் நான் இன்னைக்கு பாத்திரம் நிறைய தனியாக கொண்டு பார்த்துட்டிங்கன்னா தம்பி வந்து கொழுக்கட்டை வந்து இப்போ அடிக்கடி கேட்குறான் இன்னொன்று என்னென்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால அந்த ஜூஸரோட அந்த பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதனால அதோட இது அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் வச்சாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இடியாப்பா இந்த செய்ய சாரி இடியாப்பா மாவு பேசிடும்லாம் அது அதுக்கப்புறம் பாவு காய்ச்சல் இந்த கல்லாம் சேர்ந்து நிறைய பாத்திரம் ஆகிடுது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பி உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால சீக்கிரமாகவே இருட்டாகிற மாதிரி ஆயிடுது ஒரு மாதிரி கிளைமேட் வந்து நல்லா இருக்குது ஒரு மாதிரி சூப்பர்வான கிளைமேட்டாக இருக்குது அதனால இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லா சுட சுட டீ போட்டு ஏதாச்சும் ஒரு தொட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் போய் வெளியே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி டைம் வந்து கொஞ்சம் நேரம் நானே எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெளியே உட்காந்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும்தான் அடுக்கினா ஃபுல் க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டீயை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம் எங்கள் வீட்டில் நான் வந்து டீ குறிப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு நானே எங்கள் நாத்தனார்கள்லாம் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு இது பண்ணுவோம் அவர் வந்துட்டு காஃபியோ இல்லைன்னா பிளாக் டீ தான் இப்போ நான் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அந்த ஒரு பாத்திரம் தான் கழுவுறதாக இருக்குது பட் நைட்டு எப்பயுமே வந்து பாத்திரம் சேர்ந்துரும் இப்போ வந்துட்டு நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இட்டை இரட்டாகிடுச்சு அதனால் வந்துட்டு ஃபுல்லாக லைட்டெல்லாம் நம்ம போட்டாச்சு நல்ல ஒரு மழக்காத்து வீசுது அதனால நல்லா இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஸேரீ கலெக்ஷன் வந்துட்டு போன அதில் ஒருத்தங்க தான் என்ன ரெண்டு மூணு வீட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட்டு போன வீட்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க அது உங்களோட ஸேரீ கலெக்ஷன் எல்லாம் எங்கே இது பண்ணுறீங்க எங்கே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்னோட ஸேரீ மோஸ்ட் ஆஃப் சாரீஸ் அவள் இருபது சேரீ வச்சிருக்கேன்னு சொன்னால் அதில் ஒரு பத பதினாறு டு பதினேழு சேரீ வந்துட்டு நெய்யிற இடத்துலேருந்து தான் நான் வாங்குவேன் எனக்கு வந்து அதுதான் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து நெய்ய்கிற இடத்துலயே நான் போய் எடுத்துக்குவோம் இப்போ ஒரு வேளை திருபுவனம் இல்லை இங்கே வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் நிறைய இடங்கள வந்து நெய்வாங்க அங்கே போய் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துக்குவேன் மோஸ்ட் ஆஃப் எங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த டிசைனில் நெய்து கொடுங்கன்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா இருக்கிறாங்கட்டி நம்மக்கிட்ட இல்லாத எந்த சேரீ கலர் இருக்கோ அந்த சேரீ வந்து நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டில் போய் தான் எடுத்துகிட்டு வருவோம் ஒன்று ரெண்டு சேர தான் வந்து நெய்ய சொல்லி வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இதுதான் வந்துட்டு நான் எடுக்கிறது ரொம்ப அக்கேஷ்னலாக தான் வந்து போத்தீஸில் வந்து எடுத்திருக்கேன் போத்தீஸில் எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சமாக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருக்கும் வேறு வழியே இல்லாம தான் ஒரு மூணு சேரி அந்த மாதிரி வந்து நான் போத்தீஸில் எடுத்திருக்கேன் இந்த மற்ற கடைகள்லேயும் வந்து எடுத்திருக்கேன் இங்கே வந்து நல்லின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பட்டு பிடிக்கும் எனக்கு நார்மலாக உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பட்டு வந்து எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் மெயின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் சொல்லிக் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அதாவது நான் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு படிக்கிறது மட்டும் இருக்கலாம் சும்மா எழுதுறதா அதை மட்டும் விட்டுட்டு நான் என்னோட வேலையை வந்து செய்ய வந்துடுவேன் இன்னைக்கு வந்து பழைய சாப்பாடு மதியம் வச்சதே வந்துட்டு இருந்துச்சு அதனால எங்க மூணு பேருக்கு வந்து அது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறனால நான் வந்துட்டு அதிக தம்பிக்கு தக்காளி பஜ்ஜி பிடிக்கும் எப்படின்னா அந்த குங்குநாட்டு சைடு சொல்லுவாங்க தக்காளி பஜ்ஜி அதை எப்படி செய்யறதுன்னு இதுலயே நான் சொல்லிடுறேன் வேணா நீங்க ஒரு டைம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுக போட்டுட்டு அது கூட வந்து க கடலைப்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டுங்க அது வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கு நீங்கள் டைம் என்ன அப்படிங்கிறனால பெரிய வெங்காயம் போட்டேன் பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் இனிப்படிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் போட்ட பக்கா டேஸ்ட்டாக வந்துடும் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு போட்டுங்க அப்புறம் வந்து தக்காளி நாட்டு தக்காளி இருந்தால் அதில் போட்டுங்க கொஞ்சமாக சாம்பார் பொடி பச்சை மிளகாய் கண்டிப்பாக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுங்க பச்சை மிளகா தான் வந்து டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுக்கு பச்சை மிளகாய் போடலின்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க தண்ணி வந்து ஊற்றாமல் வதக்கணும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட்டே வந்து டோட்டலாக மாறி போயிடும் இன்னைக்கு வந்து அந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டு பத்துல அப்படின்னு சொன்னா தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நல்லா சாப்பிடற மாதிரி இருந்துச்சு தோசை மாவு இருந்தவங்கட்டி இதை தோசைக்கும் வந்து இந்த இந்த தொக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இது வந்து தக்காளி தொக்கு கிடையாது சாப்பாட்டுக்கு இது நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் வந்து தூக்க போயிட்டேன் அடுத்த நாளுக்கு வந்து என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறதே வந்து நான் எடுத்து வச்சிட்டுதான் தூங்க போனேன் பாத்துருவங்க கழுவி கிளீன் பண்ற வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு இந்த வீடியோ குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதும் மறக்காம கீழே கம்மன் மீண்டும் மீனொரு வீடியோ சந்திப்போம்